மிஸ்ஹேண்ட்லிங் தான், எக்ஸ்ப்ளோசிவ் வந்து ஹை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அது வந்து இறக்கும் போது அது கீழே விழுந்தது, அது மாதிரி ஏதோ சம் ஆக்சிடென்டல் ரீசன்ட் சார். இப்போ வந்து இங்கே அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குவாரிக்குமே சேர்த்து தான் இங்கே வந்துட்டு அந்த வெடிப்பொருள் இது போய்க்கிறது அந்த குடோன் செயல்பட்டு இருக்குறாங்க, அது பற்றி என்ன சார்? இல்லை, இதுக்கான உள்ள குடோன் மட்டும்தான் இது, இது தனியாக லைசன்ஸ் வேற ஆள் பேரில் இருக்கு, பட் ஆக்சுவலாக அந்த குவாரியில் உள்ளவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சோம். சார், அதே மாதிரி இப்போ வந்து என்னன்னா இங்கே வரக்கூடிய அந்த லேபர் மொத்த லேபர்ஸ் வந்து இப்போ இங்கே வராங்க, அதோடைய அந்த வரியை பதிவு எல்லாமே இருக்காது. இருக்கால செக் பண்ணிட்டு இருக்கோம், ஃபர்தராக உங்கள் ப்ராப்பர்ட்டி என்னங்கிறத பார்க்குறோம். அதே போல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வேன், அதுக்கான வேன்லாம் எடுத்துகிட்டு வரணும், அது ஒரு வேன் இருக்கு, பட் அதோட கூட எக்ஸ்ட்ரா வேறு வேன் எடுத்துக்கிறாங்க, அதையும் வந்து வெரிஃபை பண்ணி. எவ்வளோ கேஜிஸ் வச்சுருக்காங்க சார்? அதெல்லாம் ஸ்டாக் இப்போ வந்து 2 டேஸ் முன்னாடி தான் டிஎஸ்பி செக் பண்ணி ஸ்டாக்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிடுவாங்க, ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உயிர்பலிகள் வந்து 3 பேர் தான் சொல்கிறீங்க, ஆனால் மேக்ஸிமம் இப்போ எல்லாத்துலேயும் வந்து 4 பேர் எல்லாமே கொண்டு வர உயிர் சேதங்கள் இல்லை பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இதுவரை எதுவும் இருக்குது இல்லை, இப்போ ரிலேட்டிவ்ஸ் சொல்லிருக்காங்க அந்த 10 வெரிஃபை பண்ண வரை 3 பேர் தான் வரை சொல்கிறாங்க. வேறு ஏதாவது இருந்தது நம்ம குவாரி சம்மந்தப்பட்ட அதிகாரி அவங்க குவாரி நிறுவனத்தில் ஓனர் யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கா பார்த்துட்டு சார். இப்போ அதே மாதிரி வந்து இங்கே வந்து என்னென்னா வெடிப்பொருட்கள் என்னமோ வந்து வெடிக்காமல் செதறி இருக்குன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி எதாவது கொடுத்தது இருக்கா சார்? இருக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் பிடிடிஎஸ் டீம் மதுரை சிட்டியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு ஏதாவது இருந்தாலும் அந்த செயலில் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம